வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சினாப்ஸ் கெமிக்கல் சினாப்ஸில் நடக்கக்கூடிய இன்ஹிபிட்டரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு ப்ரீ சினாப்டிக் நியூரானில் இருக்கக்கூடிய வேவி அண்டு காயில்டு ஆக்சான்ஸ்னால் உருவாகக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இன்ஹிபிட்டரி ஃபங்க்ஷன். ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா ஃபைவ் டைப்ஸில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா டைரக்ட் இன்ஹிபிஷன், அடுத்து இன்டைரக்ட் இன்ஹிபிஷன், அடுத்து நெகட்டிவ் ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் ஃபீட்பேக், அடுத்து ஃபீட் ஃபார்வர்ட் இன்ஹிபிஷன், அடுத்ததாக ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன். இந்த மாதிரி அஞ்சு டைப்பான இன்ஹிபிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைரக்ட் இன்ஹிபிஷன் அதை பார்க்கலாம். டைரக்ட் இன்ஹிபிஷனில் வந்து பார்த்தோம்னா நமக்கு டைரெக்டாக நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஓகேவா, இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிலீஸ் ஆவாங்க. எங்கே இருந்து அப்படின்னா ப்ரீசினாப்டிக் டெர்மினல் இருந்தே. ஓகேவா? ஆக்சானோட டெர்மினல், ப்ரீசினாப்டிக் நியூரானில் இருக்கக்கூடிய ஆக்சான் டெர்மினல். ஸோ எக்ஸைட்டடரி நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அசிட்டில் கோலைன். அதே மாதிரி இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா காமா அமினோபுட்டரிக் ஆசிட், ஜிஏபிஏ அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி டோபமைன் அப்படிங்கிறதும் நமக்கு இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான், டோபமைன் அண்டு லைசின். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அசிட்டில் கோலைன் மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் தான். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போஸ்ட் சினாப்டிக் நியூரானுக்கு வந்த பின்னாடி இங்கே ஹைப்பர் போலரைசேஷன் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே அசிடில் கோலைன் என்ன பண்ணாங்க அப்படின்னா லிகாண்டிகேட்டர் சோடியம் சேனலில் ஓப்பன் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிகாண்டிகேட்டர் பொட்டாசியம் சேனலில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் ஹைப்பர் போலரைசேஷன் ஆகுது, நமக்கு பாசிட்டிவ் அயான்ஸ்லாம் வெளியே போகிறாங்க. ஓகேவா? பாசிட்டிவ் அயான்ஸ்லாம் உள்ளே வந்தாங்கன்னா டிபோலரைசேஷன், அப்படியே நமக்கு டெஸ்டிங்கில் இருந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா அது ஹைப்பர் போலரைசேஷன். ஸோ பொட்டாசியம் அயான்ஸ்லாம் செல் பாடியிலேருந்து ஈசிஎஃப்க்கு வெளியே போகிறாங்க. ஓகேவா? ஈசிஎஃப்க்கு பொட்டாசியம் அயான்ஸ் வெளியே போகிறாங்க. ஸோ பொட்டாசியம் அயான்ஸ் வெளியே போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா குளோரின் அயான்ஸ்லாம் இன்சைடு இன்ஃப்ளக்ஸ் ஆவாங்க. குளோரின் அயான் இன்ஃப்ளக்ஸ் ஆனாங்க அப்படின்னா உள்ள எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்னும் அதிகமாகும். ஓகேவா? எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாகுது இந்த செல் பாடி. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் போலரைஸ் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது எந்த ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கும் அதாவது டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்காது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்மிஷன் வந்து இன்ஹிபிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஜஸ்ட் வந்து அந்த பொட்டாசியம் சேனலை ஓப்பன் பண்ணால் தான் இவ்வளோ ப்ராப்ளம். ஸோ அது காரணமானவங்க நமக்கு டோபமைன் இந்த மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகே, இவங்க வந்து டைரெக்டாக நமக்கு டிரான்ஸ்மிஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இன்டைரக்ட் மெத்தட். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு டைரெக்டாக இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிலீஸ் ஆனாங்க. இங்கே என்ன வாங்க அப்படின்னா எக்ஸைட்டடரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் ரிலீஸ் ஆகுறாங்க, பட் இன்சஃபிஷியண்ட்டாக, போதுமான அளவுக்கு கரெக்டான குவான்டிட்டியில் ரிலீஸ் ஆகலை, லோ குவான்டிட்டியில் ரிலீஸ் ஆகுறாங்க. ஸோ டைரக்ட் மெத்தடில் வந்து பார்த்தோம்னா நமக்கு போஸ்ட் சினாப்டிக்கில் தான் இன்ஹிபிஷன் நடந்துச்சு. ஓகேவா? அதனால் இதை போஸ்ட் சினாப்டிக் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டைரக்டில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீ சினாப்டிக்லேயே இன்ஹிபிஷன் நடக்குது, அதனால் இதை ப்ரீ சினாப்டிக் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது அதிகமாக எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம ஸ்பைனல் கார்டில், ஸ்பைனல் கார்டில் இது அதிகமாக நடக்கும். அதே மாதிரி இது நடந்தால் தான் நமக்கு ஹையர் சென்டர் பிரெயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து போகும். இன்டைரக்ட் இன்ஹிபிஷன் வந்து பார்த்தோம்னா ஆக்ஸோ ஆக்சானிக் சினாப்ஸில் அதிகமாக நடக்கும். ஸோ ஆக்ஸோ ஆக்சானிக் சினாப்ஸ் அப்போ நமக்கு ப்ரீ சினாப்டிக்லையும் ஆக்ஸ் ஆகணும், போஸ்ட் சினாப்டிக் நியூரானில் ஆக்ஸ் ஆகணும் வந்து ஜாயிண்ட் ஆகுற சினாப்ஸ் தான் ஆக்ஸோ ஆக்சானிக் சினாப்ஸ். அங்கே தான் நமக்கு இந்த இன்ஹிபிஷன் அதிகமாக நடக்குது. நமக்கு ப்ரீ சினாப்டிக் நியூரானுக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்தால் தான் நமக்கு போஸ்ட் சினாப்டிக் நியூரானில் எக்ஸிட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல் வந்து உருவாக்க முடியும். ஆனால் ஸ்பைனல் கார்டில் அந்த நியூரான் வந்து கொஞ்சம் மாட்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நியூரான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீ சினாப்டிக் இன்ஹிபிட்டரி நியூரான் அப்படின்னு சொல்லுவோம், இன்ஹிபிட்டரி நியூரான். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆக்ஸோ ஆக்சானிக் சினாப்ஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஆக்சானும் இன்னொரு ஆக்சானும் இந்த மாதிரி இங்கே செல்பாடு இருக்கும், உங்களுக்கு இங்கே செல்பாடு இருக்கும், இந்த மாதிரி சினாப்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஹிபிட்டரி நியூரான் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீ சினாப்டிக் நியூரானை இன்ஹிபிட் பண்ணிடும். இன்ஹிபிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக கம்மி ஆகிடும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு கால்சியம் இன்ஃப்ளக்ஸ் ஆகுதோ அதுவும் ரெடியூஸ் ஆகிடும். வோல்டேஜ் கேட்டர் கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகிட்டு கால்சியம் இன்ஃப்ளக்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கால்சியமோட அமௌண்ட் வந்து கம்மி ஆயிடும். அதனால் நமக்கு ப்ரீ சினாப்டிக் நியூரான்லேருந்து வரக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டரே வந்து கம்மியான அளவில் வருது. ஓகேவா? கம்மியான அளவில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இபிஎஸ்பி எக்ஸிட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல் வந்து கரெக்டாக வந்து டெவலப் ஆகாது. அதனால் அது கம்மியாயிடுச்சு அப்படின்னா நமக்கு சினாப்டிக் இன்ஹிபிஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ கடைசியில் சினாப்டிக் இன்ஹிபிஷன் நடந்துருச்சு. ஓகே, அடுத்ததான் நெகட்டிவ் ஃபீட்பேக் இன்ஹிபிஷன். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டில் வந்து ரென்சா
செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த செல்ஸ் வந்து நமக்கு இன்ஹிபிஷன் பண்ணும். ஸோ ஸ்பைனல் கார்டில் ஆன்டீரியர் நர்வ் ரூட் இருக்காங்க இல்லையா, ஆன்டீரியர் நர்வ் ரூட்டில் நர்வ் ஃபைபர்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, ஸோ இவங்க வந்து ஸ்பைனல் கார்டிலேருந்து வெளியே வர்றாங்க. ஸ்பைனல் கார்டு போயிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து ஆன்டீரியர் நர்வ் ரூட்ஸ் வந்து லீவ் ஆகி வராங்க. ஸோ இதிலேருந்து நர்வ் ஃபைபர்ஸ்லாம் வருவாங்க. ஓகேவா, நர்வ் ரூட்லேருந்து தான் நர்வ் ஃபைபர்ஸ் வராங்க. இந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபா மோட்டார் நியூரான் அங்கேருந்து அரைஸ் ஆகி வர்றது. ஓகேவா, அது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்பைனல் கார்டில் ஆன்டீரியர் கிரே ஹார்ன், கிரே கலரில் ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து அரைஸ் ஆகிறது தான் நமக்கு ஆல்ஃபா மோட்டார் நியூரான். அங்கேருந்து அரைஸ் ஆகி இந்த நர்வ் ஃபைபர்ஸ்லாம் எஃப்ரண்ட் ஆர்கனுக்கு போகுது. ஓகேவா, நிறைய எஃப்ரண்ட் ஆர்கன்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே எஃப்ரண்ட் ஆர்கன்ஸ் தான். அதே மாதிரி மசில்ஸுக்கு போகுது, ஆல்ஃபா மோட்டார் நியூரானில் ஆரம்பித்து எஃப்ரண்ட் ஆர்கன் மசில்ஸு அங்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் ஒரு சில ஃபைபர்ஸ் மட்டும் நமக்கு கரெக்டாக இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து லீவ் ஆகி வரல, உள்ளேயே நமக்கு ரென்சா செல்ஸ்க்குள்ளே முடிஞ்சு போயிடுது. ஓகேவா, நமக்கு ஸ்பைனல் கார்டை தாண்டி லீவ் ஆகி வெளியே வராமல் அப்படியே அதை வந்து நம்ம கொலேட்ரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, உள்ளேயே ரென்சா செல்ஸில் டெர்மினேட் ஆகி முடிஞ்சிருது. இந்த நியூரானை தான் நம்ம இன்ஹிபிஷன் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே அரைஸ் ஆகுது, ஆல்ஃபா மோட்டார் நியூரானில் அரைஸ் ஆகுது, அரைஸ் ஆகி ரென்சிவ் செல்லில் முடிஞ்சிருது. அப்போ ஆல்ஃபா மோட்டார் நியூரான்லேருந்து வரக்கூடிய மோட்டார் இம்பல்ஸ் என்னாகும், ரென்சிவ் செல்லுக்கு போகும். ஸோ எந்த வழியாக, அதை வந்து நம்ம கொலேட்ரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோமா. ஸோ கொலேட்ரல் ஃபைபர்ஸை தாண்டி நமக்கு போகிறாங்க. இது வந்து ஒரு டைப் தான், மற்ற டைப்லாம் ஆல்ஃபா மோட்டார் நியூரான் ஆரம்பித்து எஃபரண்ட் அண்ட் மசில்ஸ் போயிருது, ஒரு டைப் மட்டும் உள்ளே ஸ்பைனல் கார்டுக்குள்ளே வந்துடுது. ஓகேவா, ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஃபைபரை கொலேட்ரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோட்டார் இம்பல்ஸ் ரென்சிவ் செல்லுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது இன்டியூஸ் ஆகிடுது, ஸ்டிமுலேட் ஆகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஹிபிட்டர் இம்பல்ஸை மறுபடியும் ஆல்ஃபா மோட்டார் நியூரானை நோக்கி அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து மோட்டார் போச்சு, அடுத்ததாக இன்ஹிபிஷன் போகுது, இம்பல்ஸ் மோட்டார் இம்பல்ஸ் அண்டு இன்ஹிபிஷன் இம்பல்ஸ் போகிறாங்க. ஓகேவா, இங்கே ஆல்ஃபா மோட்டார்லேருந்து ரென்சிவ்க்கு, இங்கே ரென்சிவ்லேருந்து ஆல்ஃபா மோட்டாருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மோட்டார் நியூரான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது ரெடியூஸ் ஆகிரும். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் நமக்கு இம்பல்ஸ் போகல, முன்னாடி போயிட்டு மறுபடியும் பின்னாடி வருது. ஓகேவா, ஸோ இதைத்தான் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, முன்னாடி போனது ரிவர்ஸ் வர்றத நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது நெகட்டிவ் ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ரென்சிவ் செல் அப்படிங்கிறது நிறைய மோட்டார் நியூரான் கூட ஸ்னாப்ஸ் வச்சுருக்கலாம், அதே மாதிரி நிறைய மோட்டார் நியூரான் வந்து இதுக்கு இம்பல்ஸ் வந்து அனுப்பும். ஓகேவா, அதை வந்து நம்ம கொலேட்ரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா, ஓகே, அடுத்ததாக ஃபீட் ஃபார்வர்டு இன்ஹிபிஷன். ஓகே, இந்த ஃபீட் ஃபார்வர்டு இன்ஹிபிஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா செரிபெல்லமில் நடக்குது. ஓகேவா, சிறுமுலையில். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா நியூரோனல் ஆக்டிவிட்டி தான், செரிபெல்லமில் நடக்கக்கூடிய நியூரோனல் ஆக்டிவிட்டி தான் இந்த இன்ஹிபிஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நமக்கு செரிபெல்லமில் நியூரோனல் ஆக்டிவிட்டி நடக்கும்போது சாட்டிலைட் செல்ஸ் அண்டு பேஸ்கட் செல்ஸ் அவங்கெல்லாம் கிரானுல் செல்ஸ் மூலமாக ஆக்டிவேட் ஆவாங்க, இவங்கெல்லாம் ஆக்டிவேட்டட் பை கிரானுல் செல்ஸ். ஸோ கிரானல் செல்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆக்டிவேட் பண்ணிடும். எப்போ அப்படின்னா ஒரு நியூரோனல் ஆக்டிவிட்டி வரும்பொழுது. இப்போ இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு பர்கின்ஜி செல்லை வந்து இன்ஹிபிட் பண்ணணும், அதுதான் இவங்களோட வேலை. பர்கின்ஜி அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். ஸோ அவர் கண்டுபிடிச்ச செல்ஸ் தான் பர்கின்ஜி செல்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பர்கின்ஜி செல்ஸை இன்ஹிபிட் பண்ணும். எப்படி அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு அசிட்டில் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஜிஏபிஏ, நம்ம டைரக்ட் மெத்தடில் பார்த்தோம் இல்லையா, காமா அமினோபுட்டரிக் ஆசிட். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ரிலீஸ் பண்ணி பர்கின்ஜி செல்லை வந்து இன்ஹிபிட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இன்ஹிபிஷனை தான் நம்ம ஃபீட் ஃபார்வர்டு இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா நியூரோனல் ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, கிரானுல் செல்ஸும் இதோட வேலையை இன்க்ரீஸ் ஆக காட்டுது. ஸோ அதனால் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரே சேம் டைரக்ஷனில் இருக்குது. அதுவே நம்ம முன்னாடி பார்த்ததில் ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சு ஒன்று டிக்ரீஸ் ஆச்சு, இதில் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இதை ஃபீட் ஃபார்வர்டு அல்லது பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபீட் ஃபார்வர்டு இன்ஹிபிஷன். ஓகே, லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன். ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் அப்படின்னா இப்போ நமக்கு ஆன்டகோனிஸ்டிக் மசில்ஸ், அதாவது அகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். அகோனிஸ்ட் அப்படின்னா எந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகுதோ அந்த மசில் அகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுவே ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னா எந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகுதோ கான்ட்ராக்ட் ஆகாமல் ரொம்ப ஓவர் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எல்போ ஃப்ளக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பைசப்ஸ் வந்து அகோனிஸ்ட், இது வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. ஆண்டகோனிஸ்ட் யார், ட்ரைசப்ஸ். ஓகேவா, அப்போ இந்த ட்ரைசப்ஸுக்கு போகக்கூடிய இன்னர்வேஷனை நம்ம
என்ன பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம், இன்ஹிபிட் பண்ணுறோம். ஸோ அங்கே போகக்கூடிய இன்னோவேஷனை தான் நம்ம ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முன்னாடி வந்து நமக்கு கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னோவேஷன் போகுது. அதே மாதிரி ட்ரைசெப்ஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிச் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்னோவேஷன் போகுது. ஸோ இதைத்தான் நம்ம ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஹிபிஷன்லாம் இருந்தால் தான் நமக்கு மசில்ஸ் வந்து கரெக்டாக ஆக்ட் ஆகும், ஓகேவா? அதனால் நமக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டும் கரெக்டாக ப்ராப்பராக அக்யூரேட்டாக நடக்கும். அதே மாதிரி ஒரு சில பாய்சன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரைக் 9 அப்படின்ற ஒரு பாய்சன் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஹிபிட்டரி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நிப்பாட்டிடும், ஓகேவா? அதனால் நம்ம கண்டினியூஸாக கான்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு லைட்டாக ஒரு ஸ்டிமுலேஷன் வந்தாலும் சரி கான்ட்ராக்ஷன் நடக்கும், எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லை அப்படின்னா, ஓகேவா? அதனால் நமக்கு நிறைய நியூரோ டிஸார்டர்ஸ்லாம் வரும், ஓகேவா? அதனால் நமக்கு இன்ஹிபிட்டரி சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ பார்க்கின்சன் டிசீஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஹிபிட்டரி நியூரான்ஸ்லாம் வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறனால தான் வருது. நெக்ஸ்ட் வீடியோவில் சினாப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டட்டா.